ஆயுத பூஜையொட்டி நான்கு நாட்கள் தொடர் விடுமுறை. ஊட்டியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கேரளாவில் பெய்யும் கனமழைக்கு இதுவரை 18 பேர் பலி. 11 மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட். ஏழு பேரின் விடுதலை நிச்சயம், சட்ட அமைச்சர் உறுதி. உருக்கிய கோவில் நகைகள் எங்கே? வெள்ளி அறிக்கை கேட்கிறது இந்து முன்னணி. குமரியில் உள்ள திருப்பரப்பு அருவியில் வெள்ளம், வீடுகளில் புகுந்ததால் மக்கள் அவதி. 14 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை, கடல் பகுதியில் காற்று வேகம் அதிகரிப்பு. அவதூறாக பேசி பதிவிட்ட பாஜக நிர்வாகி கைது, போலீஸ் இழுத்து சென்றது. அதிமுக கட்சியின் பொன்விழா கொண்டாட்டம், காஞ்சியில் நிர்வாகிகள் அன்னதானம். கேரளாவின் தெற்கு மற்றும் மத்திய பிராந்தியங்களில் 2 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கோட்டையம் கூட்டிக்கல் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 வீடுகள் புதைந்தன. புதைந்தவர்களில் இதுவரை 11 பேரின் உடல் மீட்கப்பட்டுள்ளது. பெருவந்தனம் அருகே ஏற்பட்ட நிலச்சரிவில் ஒருவர் இறந்தார். கேரள மழைக்கு இறந்தவர்களின் எண்ணிக்கை 21 உயர்ந்தது. மூணாறு அருகே கொக்கையாறு பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 4 வீடுகள் காணாமல் போயின. 7 பேர் மாயமாகியுள்ளனர். பலி எண்ணிக்கை மேலும் உயரலாம் என கூறப்படுகிறது. திருவனந்தபுரம், கொல்லம், பத்தனம்திட்டா, ஆலப்புழா, கோட்டையம், எர்ணாகுளம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை நீடிக்கும் என்பதால் மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவின் வெள்ள பாதிப்புகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உறுதியளித்துள்ளார். கேரளாவில் பலத்த மழை மற்றும் நிலச்சரிவால் 21 பேர் இறந்த நிலையில் முதல்வர் பினராயி விஜயனுடன் பிரதமர் மோடி போனில் பேசினார். மழை மற்றும் நிலச்சரிவால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றியும் உயிரிழப்புகள் பற்றியும் பிரதமர் கேட்டறிந்தார். கேரளாவுக்கு தேவையான உதவிகளை செய்வதாகவும் உறுதியளித்தார். மழை நிலச்சரிவில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்தார். மழையால் பாதிக்கப்பட்டவர்கள் நலம் பெற பிரார்த்திப்பதாக ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி, காரைக்காலில் ஒரு சில இடங்களில் 3 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக குமரி மற்றும் கேரள கடலோர பகுதிகளில் 40-60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோயில் மேல்சாந்தி மற்றும் மாளிகைப்புறம் மேல்சாந்திகள் தேர்வு நடந்தது. தேவசம் போர்டு நேர்முக தேர்வு நடத்தி தேர்வு செய்யப்பட்ட 9 பேரின் பெயர்கள் துண்டு சீட்டில் எழுதி குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். மாவேலி கரையைச் சேர்ந்த பரமேஸ்வரன் நம்பூதிரி சபரிமலை மேல்சாந்தியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மாளிகைப்புறம் மேல்சாந்தியாக கோழிக்கோடு சம்பு நம்பூதிரி தேர்வானார். இவர்கள் இருவரும் வரும் கார்த்திகை 1 தேதி முதல் சபரிமலையில் தங்கியிருந்து ஓராண்டு வரை பூஜைகள் செய்வர். அதன்பின் புதிய மேல்சாந்தி தேர்வு செய்யப்படுவார். அதிமுக பொன்விழாவையொட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள எம்ஜிஆர் நினைவு இல்லத்தில் சசிகலா கட்சி கொடி ஏற்றினார். அவர் திறந்த கல்வெட்டில் பொதுச் செயலாளர் சசிகலா என குறிப்பிடப்பட்டிருந்தது. இதை விமர்சித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மீசை வைத்தவர்கள் எல்லாம் கட்டபொம்மன் ஆகிவிட முடியுமா என கிண்டலடித்தார். இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சகாப்தத்தை படிக்கிற வகையிலே பல தியாகங்கள் செய்தது.
ஏற்கனவே ஒரு ஒரு பொதுச் செயலாளர் என்று அவர்களே போட்டுக்கொண்டால் அது உண்மையிலேயே வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு விதிமீறல், அதே போன்று நீதிமன்றமுடைய ஒரு விதி நீதிமன்றமுடைய கண்டனத்துக்குரிய ஒரு செயல் என்று சொன்னால் நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு. எனவே உச்ச நீதிமன்றம் வரையில போய் நாங்கள் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி ரட்டையிலை, அதே போன்று கட்சி, அதே போன்று எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிற நிலையிலே இன்றைக்கு ஒரு கல்வெட்டில் பேர் போட்டால் பொதுச் செயலாளர் முடியுமா? செஞ்சிக்கோட்டை ஏறினவெல்லாம் ராஜா தேசங்க ஆயிட முடியுமா? மீசை வச்சவெல்லாம் கட்டபொம்மன் ஆயிட முடியுமா? ஆயிட முடியாது. ஓர் ஆயிரம் சசிகலா வந்தாலும் அதிமுகவை அசைத்து பார்க்க முடியாது என்று முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் கூறினார். நூறு கருணாநிதி வந்தாலும் சரி, ஆயிரம் ஸ்டாலின் வந்தாலும் சரி, எத்தனை துரோகிகள் வந்தாலும் சரி, இந்த ஏக்கம் எதிரிகளின் தேர்தலினால் சந்தித்து வீழ்ச்சியிருக்கிறது. துரோகியும் இந்த ஏக்கம் சந்தித்திருக்கிறது. இந்த ஏக்கம் 1975 தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து இந்த ஏக்கத்திற்காக அன்றைக்கு எம்ஜிஆர் இருந்து மிகப்பெரிய திருச்சி மத்திய சிறைச்சாலையை சட்ட அமைச்சர் ரகுபதி ஆய்வு செய்தார். அப்போது பேசிய அவர், ராஜீவ் கொலையில் தொடர்புடைய 7 பேரின் விடுதலையை மற்ற கட்சிகளை விட முதல்வர் தனது லட்சியமாக கொண்டுள்ளார், நிச்சயம் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றார். 7 பேர் பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் கடந்த அரசாங்கம் ஆளுநருக்கு அனுப்பிவிட்டது. எனவே புதிய ஆளுநர் பழைய ஆளுநர் என்கின்ற பிரச்சனை இதில் கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 7 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்பதிலே தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளை விட எங்களுடைய தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மாண்புமிகு தளபதி அவர்கள் மிக உறுதியாக இருக்கிறார்கள். அந்த 7 பேரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதை தன்னுடைய லட்சியமாக கொண்டு, இன்றைக்கு கடமையாக கொண்டு அவர் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். எப்படியாவது அவருடைய விடுதலைக்கு இந்த அரசு முழு முயற்சிகளை மேற்கொள்ளும். ஊரக உள்ளாட்சி தேர்தலில் திமுக பணம் கொடுத்து வெற்றி பெற்றுள்ளது, இது ஜனநாயக விரோதமானது என்று பொள்ளாச்சி எம்எல்ஏ ஜெயராமன் குற்றம் சாட்டினார். 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 மந்திரி போட்டு ஏராளமான பணத்தை செலவு செய்து ஓட்டுக்கு 2000-3000 ரூபாய் பணத்தை கொடுத்து குறுக்கு வழியில் பெறப்பட்ட ஜனநாயக விரோத வெற்றி தான் 9 மாவட்ட உள்ளாட்சி தேர்தல் முடிவு. அதாவது 2 கட்டமாக பிரித்து வைத்து 32 மந்திரியும் ஒரு அந்தந்த கட்டத்தில் போய் உள்ள புகுந்து அரசு அதிகாரிகளை மிரட்டி பெறப்பட்ட வெற்றி தான். ஆனால் வரப்போகிற மாநகராட்சி தேர்தல்களையும் நகராட்சி தேர்தல்களையும் விடுபட்டு போன உள்ளாட்சி தேர்தல்களையும் ஒரே கட்டமாக திமுக அரசு நடத்துமானால் நிச்சயமாக திருப்பூர் மாநகராட்சி உட்பட, கோவை மாநகராட்சி உட்பட, திருச்சி தஞ்சாவூர் அனைத்து மாநகராட்சிகளையும் மற்றும் உள்ள நகராட்சிகளையும் அண்ணா திமுக தான் கைப்பற்றும். ஊட்டியில் தங்கியுள்ள தமிழக கவர்னர் ரவி மலை ரயிலில் பயணம் செய்தார். ஒரு கோச் ஒதுக்கப்பட்டு குடும்பத்தினருடன் ஊட்டியிலிருந்து குன்னூருக்கு வந்தார். கூடுதல் கலெக்டர் தீபனா விஸ்வேஸ்வரி வரவேற்றார். தனியார் ஹோட்டலில் ஓய்வெடுத்த கவர்னர் மாலையில் ஊட்டிக்கு காரில் சென்றார். அங்கு தாவரவியல் பூங்காவில் மரக்கன்று நட்டு வைத்தார். கவர்னர் வருகையொட்டி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. ஆயுத பூஜையொட்டி 4 நாட்கள் தொடர் விடுமுறை காரணமாக உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, குன்னூர் சிம்ஸ் பூங்கா உள்ளிட்ட முக்கிய சுற்றுலா மையங்களில் கூட்டத்தை காண முடிந்தது. 2வது சீசனுக்காக தாவரவியல் பூங்காவில் 20,000 மலர் தொட்டிகள் அலங்கரித்து வைக்கப்பட்டுள்ளன. வண்ண மலர்களை மலர் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். இதேபோல் புதுச்சேரியிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கடற்கரை சாலை, படகு குழாம், தாவரவியல் பூங்கா, பாரதி பூங்காவிலும் கூட்டம் அதிகம் காணப்பட்டது. தங்கும் விடுதிகளும் நிரம்பின. கோவில் நகைகளை உருக்கும் அரசின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்து முன்னணியினர் வேலூர் செல்லியம்மன் கோவிலில் மனு கொடுக்கும் போராட்டம் நடத்தினர். மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கோவிலை நோக்கி ஊர்வலமாக சென்றனர்.
அனுமதி இல்லை என போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் போலீஸ் அனுமதித்ததால் ஊர்வலமாக சென்று செல்லியம்மனிடம் மனு அளித்தனர். அப்போது பேசிய காடீஸ்வர சுப்பிரமணியம் உருக்கிய கோவில் நகைகள் தொடர்பாக அரசு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினார். இந்து மக்கள்லாம் பாராட்டினாங்க. ஆனால் இப்போ பெரிய ஊழல் பழனியிலும் சரி காஞ்சிபுரத்திலும் சரி கண்ணுக்கு தெரிந்த ஊழல்கள் கண்ணுக்கு தெரியாமல் என்ன இருக்குன்னு தெரியல. இப்போ இந்த நகையெல்லாம் 77க்கு பின்னாடி நாங்கள் டெபாசிட் செஞ்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ எந்த பேங்கில் இது டெபாசிட் செஞ்சுருக்காங்க, அது என்ன பேரில் செஞ்சுருக்காங்க, எந்த கோவில் எந்த சாமி பேரில் செஞ்சுருக்காங்களா என்ன அப்படிங்கிற விவரம் மக்கள்கிட்டையும் இல்லை யார்கிட்டையும் இல்லை. அதை இந்த அரசாங்க போட்டு தான் வெளியிடணும். அப்படி எவ்வளோ ரூபாய்க்கு டெபாசிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான வட்டி என்ன வந்திருக்குது, அதை என்ன செலவு செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வெள்ளை அறிக்கையாக விடணும் அப்படி இந்துமணி கோருகின்றது. ஆந்திரா நெல்லூரை சேர்ந்த நவீன்குமார் ஸ்ரீபெரும்புதூரில் பிடெக் 4ஆம் ஆண்டு படித்து வந்தார். செம்பரம்பாக்கம் அபார்ட்மெண்ட் 8வது மாடியில் 2 நண்பர்களுடன் தங்கியிருந்தார். பக்கத்து அறை நண்பரின் பர்த்டே பார்ட்டிக்கு நவீனும் அவரது ரூம்மேட்டும் போயினர். எல்லாரும் மது குடித்துள்ளனர். அறைக்கு திரும்பிய நவீனின் ரூம்மேட் கதவை தாளிட்டு போதையில் அயர்ந்து தூங்கிவிட்டார். நவீன் வந்து கதவை தட்டியும் திறக்கவில்லை. பார்ட்டி அறையிலிருந்து தமது அறைக்கு பின்பக்கம் வழியாக பைப்பை பிடித்தபடி செல்ல முயன்றார் நவீன்குமார். அப்போது தவறி கீழே விழுந்து இறந்தார். இச்சம்பவம் தொடர்பாக நண்பர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் மேலும் 52 பேருக்கு கோவிட் தொற்று உறுதியானது. மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 1,27,396 ஆக ஆனது. 64 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். இதுவரை 1,24,961 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் ஒருவர் இறந்ததால் மொத்த பலி 1,850 உயர்ந்தது. 585 பேர் சிகிச்சையில் உள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் ஐப்பசி மாத பிறப்பையொட்டி கோவிலிலிருந்து தங்கக்குடம் அம்மா மண்டபம் கொண்டுவரப்பட்டது. காவேரியில் தீர்த்தம் எடுத்து கோயில் யானை ஆண்டாள் மீது வைத்து ஊர்வலமாக கோயிலுக்கு கொண்டு சென்றனர். நம்பெருமாளுக்கு காவேரி தீர்த்த அபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஐப்பசி முழுவதும் நம்பெருமாளுக்கு காவேரி தீர்த்த அபிஷேகம் நடத்தப்படும். அதிமுக கட்சி தொடங்கி 50 ஆண்டுகள் ஆகிறது. பொன்விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரத்தில் களக்காட்டூர் ஓரிகை கலெக்டர் ஆஃபீஸ் வலஜபாத் பகுதிகள் கட்சி கொடிகளால் அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னாள் முதல்வர்கள் MGR ஜெயலலிதா படங்களுக்கு மாலை அணிவித்து நிர்வாகிகள் தொண்டர்கள் மரியாதை செலுத்தினர். நகர கிராம அதிமுக கிளை கழகங்கள் சார்பில் கட்சி கொடி ஏற்றப்பட்டது. பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கினர். தொடர் மழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து அணைகளுக்கு வினாடிக்கு 55,000 கன அடி நீர் வரத்து அதிகரித்துள்ளது. கன்னியாகுமரி பேச்சுப்பாறை அணையில் வினாடிக்கு 27,500 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டது. இதனால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பல வீடுகளில் மழை நீர் புகுந்தது. அப்பகுதிவாசிகள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். வேட்கை பார்க்க நீர்நிலைகளுக்கு போக வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகாரிகள் கண்காணித்து வருகின்றனர். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள திருமலை நம்பி கோயிலுக்கு புரட்டாசி சனிக்கிழமை வழிபாட்டிற்கு பக்தர்கள் சென்றிருந்தனர். அப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நம்பியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது.
கோயிலுக்கு செல்லும் வழியில் இருந்த தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி வெள்ள நீர் சென்றது. இதனால் கோயிலுக்கு சென்றவர்கள் திரும்ப முடியாமல் தவித்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் கோயிலில் சிக்கிய பக்தர்களை கயிறு கட்டி மீட்டனர். கலெக்டர் விஷ்ணு, எஸ்பி மணிவண்ணன், சப் கலெக்டர் சிவா உள்ளிட்டோர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கயிறு கட்டி மீட்கப்பட்டனர். கேரளாவில் பல மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. கோட்டயம் மற்றும் இடுக்கி மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. இரு மாவட்டங்களிலும் சில இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது. கோட்டயத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தாய் மகள் உட்பட 5 பேர் பலியாகினர். 12 பேர் மாயமாகி உள்ளனர். மீட்பு பணியில் இராணுவம், கடற்படை, விமானப்படையினர் ஈடுபட்டுள்ளனர். 2 நாட்களுக்கு பலத்த மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்தியாவில் மேலும் 14,000 பேருக்கு தொற்று உறுதியானது. அதிகபட்சமாக கேரளாவில் 7,955, மகாராஷ்டிராவில் 1,553 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மொத்த பாதிப்பு 3,40,00,000 உள்ளது. மேலும் 144 பேர் இறந்தனர். பலி எண்ணிக்கை 452,000 கடந்துள்ளது. மேலும் 19,000 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டனர். குணமடைந்தோர் எண்ணிக்கை 3,34,00,000 கடந்தது. 1,95,000 பேர் சிகிச்சையில் உள்ளனர். இதுவரை 97,65,00,000 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் 50வது ஆண்டு பொன்விழா கொண்டாடப்பட்டது. எம்ஜிஆர், ஜெயலலிதா சிலைகளுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இருவரும் கட்சி கொடி ஏற்றி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கினர். மக்கள் தொண்டில் மகத்தான 50 ஆண்டுகள் என்ற தலைப்பில் அதிமுக பொன்விழா சிறப்பு மலர் வெளியிடப்பட்டது. தகவல் தொழில்நுட்ப அணி சார்பில் பொன்விழா பாடலையும் வெளியிட்டனர். ராமேஸ்வரம், மண்டபம், பாம்பன், தனுஷ்கோடியில் கடல் சீற்றம் காணப்படுகிறது. மீன்பிடிக்க கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி துறைமுகத்தில் 50 மீட்டர் தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. அங்கு நிறுத்தப்பட்டிருந்த படகுகள் தரை தட்டி நிற்கிறது. கடல் உள்வாங்குவது அடிக்கடி நடந்தாலும் சுனாமி வந்தபோதும் இப்படி நடந்ததால் மீனவர்கள் அச்சத்தில் உள்ளனர். திருத்தணி அருகே ராமஞ்சேரியில் தனிப்பிரிவு போலீசார் வாகனங்கள் சோதனை செய்தனர். மினி லாரி ஒன்றில் 3 டன் ரேஷன் அரிசி இருந்தது. ஆந்திராவுக்கு கடத்த முயன்றது தெரிந்தது. அரிசி மற்றும் மினி லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்புடைய 27 வயது தினேஷை கைது செய்தனர். சென்னை பெசன் நகரில் உள்ள ஒரு குடியிருப்பில் இரவு காவலில் இருந்த வாட்ச்மேன் போனில் படம் பார்த்தபடி தூங்கிவிட்டார். அந்த வழியாக சென்ற ஆசாமி வாட்ச்மேன் அருகே சென்றார். போனை ஆஃப் செய்து திருடி சென்றார். சிசிடிவியின் காட்சிகளின் அடிப்படையில் அருள் என்ற இளைஞரை போலீசார் கைது செய்தனர். அவர் தொடர்ந்து போன் திருடி வருவது விசாரணையில் தெரிந்தது. மாவட்டங்களுக்கான உள்ளாட்சி தேர்தல் அறிவிப்பை மாநில தேர்தல் ஆணையம் செப்டம்பர் 13 அறிவித்தது. அன்று முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தன. கடந்த 6 மற்றும் 9 இரு கட்டங்களாக ஓட்டுப்பதிவு, 12 ஓட்டு எண்ணிக்கை நடந்தது. நேற்றுடன் தேர்தல் நடத்தை விதிகள் முடிவுக்கு வந்ததாக மாநில தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. எனவே தேர்தல் நடந்த மாவட்டங்களில் அரசு நலத்திட்டங்களை மேற்கொள்ள முடியும்.